பிரம்மஞானம் ஆனும் பிரம்மஞானம் ஆனும் சாதாரணமாக எல்லோரும் வேதாந்திகள்லாம் சொல்கிற வழக்கம் அந்த ஞானம் எல்லா சாஸ்திரங்களையும் அதுதான் அவங்க கடிதத்தில் கொண்டு முடிக்கும் ஞானம் போனோம் அதுலேயும் பிரம்மக்யானம் ஓணும் அந்த பிரம்மஜானத்தை ஜானத்தை எல்லாம் தெரிஞ்சதாக ஆகும் அப்படிங்குறது கூட வேதாந்தம் சொல்லும் இந்த விசாலமான உலகத்தில் கற்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது அப்போது ஒவ்வொரு வித்தியையிலும் ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்குது அவைகளெல்லாம் ஒரு மனிதனால் தன் ஆயுள் காலத்தில் சிறப்பாக கற்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குரியும் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு வித்தியையும் கடலை போல் விசாலமாக இருக்குது அனந்த சாஸ்திரம் வேதித்தவியம் அல்பச்ச காலோ பகவச்ச விஜ்னா எத் சாரூதம் ததுபாசித்தவ்யம் ஹம்சோ யதா க்ஷீர்பு அப்படின்னு ஸ்லோகம் கற்க வேண்டிய சாஸ்திரங்கள் அநேகம் இருக்கிறது அனந்த சாஸ்திரம் எதிர்த்து விஷயங்களோ நிறைய இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆனா மனுஷனுக்கு ஆயுள் மட்டும் ரொம்ப குறைவா இருக்கு ஒரு வித்தியை கற்றுக்கணும்னு சொன்னா அவனுக்கு நூற்று கணக்கில் அதை கற்றுக்கிறதுக்கு தடைகளும் வந்து கொண்டே இருக்குங்க இப்படி இருக்கிறதுனால ஒரு விவேகியான மனிதன் அவற்றின் சாரமானதை சம்பாதிச்சுக்கணும் அவ்வளோதான் ஏன்னா வயசு ரொம்ப நம்மளுடைய ஆயுள் காலம் ரொம்ப கம்மி இதில் இருந்தாலும் ஒரு சாரம் அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ சார சாரமாக சொல்லிட்டு வரோம் இத்தனையோ சாஸ்திரங்கள் படிச்சுருந்தாலும் அந்த சாஸ்திரங்களுடைய சாரத்தை எடுத்து கொடுத்தா போகிற மக்களுக்கு ஏன்னா நிறைய படிக்க வேண்டியது இருக்குது நிறைய நேரம் போகிறாங்கிறதுக்காக எப்படி அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் எப்போதுமே ஒரு இலக்கியத்தில் சொல்கிற வழக்கம் இல்லையா எதுவுமே ஓமானத்தின் மூலமாக விளக்குறதுங்கிறது ரொம்ப அழகு அது ஈஸியாக மனதிற்குள் செல்லும் அதனால் கீரமை அம்பு மத்தியாத்து எப்படி ஒரு சாரத்தை எடுத்துக்கணும் பாலையும் நீரையும் கலந்து கொடுத்தாலும் அன்னப்பறவையானது சாரமான பாலை மட்டும் அருதுகிறது அல்லவா போல அப்படின்னு சொன்னார் இந்த சாஸ்திர இதிகாச புராணங்களின் சாரமாகிய உபதேசங்கள் இதையே நமக்கு அறிவுறுத்துகின்றன பரபிரம்ம்தான் இந்த உலகிற்கு காரணம் என்று பரமாத்மனே எல்லா ஜீவன்களின் பரமாத்த ஸ்வரூபம் என்றும் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன உபனிஷத்துக்களின் மற்றொரு பெயர்தான் வேதாந்தம் வேதாந்தங்களில் தெரிவித்திருக்கும் வித்யைக்கு பிரம்ம வித்யை பிரம்ம என்று பெயர் பிரம்ம வித்தியினால் தான் முக்தி கிடைக்கும் அதுவே எல்லா வித்தியைகளின் சாரம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் பிரம்ம வித்யாம் என்று மாண்டூக்கியோபனிஷத் புகழ்கின்றது ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரம் இதம் உத்தமம் பிரத்யட்சாவகமம் தர்மியம் சுசுகம் கருத்துமவ்யம் அப்படின்னு பகவீதை பாரத நாட்டின் அழிவற்ற சம்பத் அதாவது செல்வம் எதுன்னு சொன்னால் பிரம்ம ஜியான தான் இந்த பிரம்ம ஜானத்தை அடைவதன் மூலமாக நாம் ஆனந்தத்தை பெற முடியும் இந்த ஆனந்தத்தை பெறுவதற்காக அனைவரும் முயற்சிப்போமாக